வீடு தானா? ஆ இதா மங்காளி. யாரா வீட்ல? வீட்ல யாராரு? ஆட விட்டு மாப்ள. வாங்கம்மா, இங்க உங்க பையன். நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக அவனை கேக்குறீங்க? கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் லெவல் ஒன்று கொடுத்தா என் மங்காளிக்கு பிடிக்காது. இந்த லட்சத்துல எங்க வீட்டு பிள்ளைக்கு லெவல் ஒன்று கொடுத்தா உங்க ஓம் மாமாங்களா? டேய் டேய் கூல்ரா, லேடிஸ் கிட்ட ஜென்டலா பேசண்டா. நீயே பேசு. ஹலோ மேம், இந்த அன்னைக்கு என் மாப்ள இந்தா இந்த பிள்ளைக்கு லெவல் ஒன்று கொடுத்தா நீங்க சும்மா விடுவீங்களா? ஏண்டா எடுபட்ட பையல இருக்கேன். நான் லெட்டர்லாம் ஒன்னு குடுக்கலமா? ஏய் போய் சொன்ன கொன்னே விடுங்க உன்னை. இல்லமா, நான் கிரீட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன். அப்ப பாத்தியாமா, அப்ள உனக்கு திமிர. இத பாருங்க, மன்னிச்சிடுங்க, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஆமாமா. ஆமாவா? ஏமா தெரியாம பண்ற வேலையாது? ஏய், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? நான் சும்மா தான் இருப்பேன். சரியா, நான் மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கேன். ஆனா என் தங்கச்சி சும்மா இருக்காது. ஏன், உன் தங்கச்சியும் பதிலுக்கு லெட்டர் கொடுத்துருமா? அதெல்லாம் விசில போட்டு விட்டோம்னா பறந்து வந்துடும். ஏ மாமா, பையனே ஒழுக்கமா வளர்க்கலையே, இவங்க எல்லாம் பொண்ணு எங்க ஒழுங்கா வளர்த்துக்க போறாங்க? இத பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க, உள்ள கேட்டுடுச்சு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னமா பிரச்சனை ஆயிடுமா? பிரச்சனைய பண்றதுக்குனே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனைய பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்க தெரியுதா? கொஞ்சம் கூட கழுவி கையை பிடிச்சது கேஸ் கொடுத்துட்டு போறாங்க, அதுக்கு யூடியூப் செஞ்சு பரவாயில்ல. ஆமா ஆமா, வந்துருங்க மாப்பிள்ள. சத்தம்லாம் தெரியாம பிடிச்சிட்டேன். என்னடி இவனுங்க? நீ பாட்டுக்கு தூக்கி போட்ட எவ்வளவு மெமரபிள் கிஃப்ட் தெரியுமா? உன்ன அடிச்சிருக்கணும்ல, சொம்பு நெளிஞ்சு போச்சடி. உள்ள போறியா? இப்படியே வீட்டுல இருக்க சாமான எல்லாம் உடைச்சிட்டே இரு. நீ பாட்டு கையில கிடைக்கிறது விட்டு அடிச்சிட்டு இருக்க, நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை யார் பாக்குறது? வாங்க நடையில அவனுங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, பயப்படாத. ஐயோ வந்துடானுங்க. இப்ப பாருங்க, திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா? ஐயோ இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிரச்சனை பண்ண வரலங்க. இங்க நடந்த கலவரத்துல என் மாப்பிளோட காரு மிஸ் ஆயிருச்சு, சி காரு கீ மிஸ் ஆயிருச்சு. நீங்க ஒரு 5 நிமிஷம் கையை கட்டிக்கிட்டீங்கன்னா நாங்க தேடி கூட்டிட்டு போயிருக்கோம். அப்படியா? ஆமாங்க. அப்போ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ சூப்பருங்க. மாமா, ஓய் சாவி கிடைச்சிருச்சு, வாங்க போலாம். என்னது கிடைச்சிருச்சா? நான் இவ்வளவு நேரம் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க கிடந்துச்சு மாப்பிள்ள? இங்கதான் கிடந்துச்சு. பத்திரமா வீடு போய் எடுத்து வச்சிருந்து கொடுத்துருப்பாளோ. தம்பி வெளியில பனியா இருக்கு, வீட்டுக்குள்ள போய் தேடுங்க. ஐயா வெளியில போயிருக்காருப்பா. சரிப்பா, வந்தது சொல்லிடுறேன். சரிப்பா. என்னப்பா, என்னாச்சு? அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா? தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. பையன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, உங்க டாக்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. எங்க அது? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பயந்து போய் மேல படுத்திருக்காப்பா. பச்சை மண்ணுல பயப்படாம என்ன பண்ண? இருக்கட்டும். அட ஆமாப்பா, சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம், பின்னாடியே விரட்டிட்டு வந்து லெட்டர் கொடுத்துட்டான்ப்பா. அத்தாடி, யாரு யாரு விரட்டினா நல்லா பாத்தீங்களா? அம்முனூர் பங்காளி. பெரியம்மா அதெல்லாம் பாத்துட்டு வந்தாச்சு. ஆள் தெரியாம பண்ணிட்டானா? தெரிஞ்சோன்னா காலைல விழுந்துட்டான்ல. ஆமா ஆமா, அந்த பையன் காலைல விழுந்ததுலதான் மாப்பிளைக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. ஆமா சும்மாரியா. பெரியம்மா, இந்த விஷயத்தை பெரியப்பட்ட சொல்லி பெருசாக்கிறாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா குடும்பமான காத்துல பறக்காம இருக்கணும்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணணும்? வீட்ல இருக்கிற ஃபேன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. வெரி குட். அப்ப பெத்தவங்க மனசு குளிரணும்னா அவங்களை தூக்கி பிரிட்ஜுக்குள்ள உட்கார வைப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சு டைலாக பேசுற. அந்த சதீஷ் பேல உன்னை துரத்தி துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? யோ, நான் சொன்னா அவன் எனக்கு துரத்தி துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? நான் சொன்னா அதே அக்கா சொல்லுச்சே.
அப்ப உங்க அக்கா கிட்ட போய் கேளியோ, ஏன் கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? சும்மா என்ன படம் பார்க்க விடாம. ஏ இங்க பாரு, இந்த வாய அப்பா என்னதான் நீ அசிங்கப்படுறா, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் நீ லவ் லெட்டர் கொடுத்த தப்புதானே? தப்புதானே? ஏன் கொடுத்தா சொல்லு சொல்லு. வளர்ந்துருக்காங்க, ஒரு இல்ல போன் வாங்கி கொடுக்கலன்னா லவ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. அடி பாவி, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமில்ல? அவரே வந்துட்டாரு, நீயே பேசு. சும்மா சும்மா வீட்டுக்குள்ள கையை உங்ககிட்டே தெரிவாரு. என்னடா மாப்பிள்ள,